إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பாக இஸ்லாமிய நற்குணங்களில் இரகசியத்தை பேணல் என்ற இந்த உயர்ந்த பண்பை பற்றி நாம் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்வோம். அமானிதம் என்று சொல்கின்ற போது அமானிதத்தின் பல வடிவங்கள் இருக்கின்றன. இரகசியத்தை பேணுதல் என்பதும் ஒரு அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிமின் 5576வது எண்ணிலே பதிவாகி இருக்கிறது. நாளை மறுமையுடைய நாளிலே சிராத் என்ற அந்த பாலம் நமக்கு தெரியும். அது நரகத்தின் மேல் போடப்படுகின்ற ஒரு பாலமாகும். அந்த பாலத்தின் வலதிலும் இடதிலும் இரண்டு விடயங்கள் இருக்கும். அதில் ஒன்று அமானிதம், அடுத்ததாக இரத்த உறவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். எனவே அந்த இரண்டும் சிராத்தின் வலதிலும் இடதிலும் இருக்கும் என்பது நமக்கு எதை சொல்கிறது என்றால், அவைகளுக்குரிய கடமைகளை நிறைவேற்றாதவர்கள் தப்பிக்க முடியாது. அமானிதத்தை சரியாக நிறைவேற்றாதவர்கள், உறவுகளுக்குரிய கடமைகளை, இரத்த பந்துகளுக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றாதவர்கள் தப்பிக்க முடியாது. எனவே இங்கு இந்த இரண்டையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அறிஞர்களுடைய கூற்றுக்களில் சொல்கிறார்கள், நற்குணங்களிலே மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையாக இரகசியத்தை மறைத்தல், அது வந்து அஹ்லாக்கில் நட்பண்புல ஒரு தாழ்ந்த நிலையாகவும், நட்பண்பிலே உயர்ந்த நிலையாக ஒருவர் இரகசியத்தை மறந்து விடுதலையும் குறிப்பிடுவார்கள். புரிஞ்சுதான் அவங்க சொல்கிறது எப்படி சொல்லுவோம், அதாவது நட்குணங்களில் நட்பண்புகளில் மிக தாழ்ந்த நிலை எது? இரகசியத்தை மறைத்தல். உயர்ந்த நிலை எது? இரகசியத்தை நட்பண்பிலே உயர்ந்ததாக இரகசியத்தை மறந்து விடுவதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, இது அபூதாவுத் என்ற நூலின் 4870வது நிலை வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறாருன்னு வைங்க, ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, இஸ்லாம் நபர்கள் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறாரு, சொல்லும்போது அவர் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாராக இருந்தால் அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் அங்கேயும் யாராவது வாராங்களான்னு பார்த்து சொல்கிறாருன்னு வைங்களேன், யாராவது வாராங்களான்னு பார்த்து ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்வாராக இருந்தால்,
ஃபஹிய அமானான்றாங்க ரசூலுல்லா. அது என்ன? அமானிதம். அவர் அவங்கள்ட்ட என்ன சொல்லலை? இதை யார்கிட்ட, இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லலை. இதை யார்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன சொன்னார், என்ன செஞ்சார்? யாராவது வாராங்களான்னு பார்த்தா மட்டும்தான், சுபானல்லாஹ், யாராவது வாராங்களான்னு பார்த்தது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த செய்தி என்ன? அமானிதம், சுபானல்லாஹ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிற செய்தியே என்ன செஞ்சிடறான், ஆ சொல்லிடுறான். அது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார்ன்னு தான் சொல்கிறான். எப்படி எப்படி சொல்கிறான்? அதை வந்து அவர் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார் என்று சொல்கிறான். புரியுதா? அதான் உங்கள்கிட்ட மட்டும் இதை சொல்கிறேன்றான். எப்படி? அவருக்கு வந்து அவர் நெருங்கிய நண்பராக இருக்கலாம், நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம், ஆனாலும் அவர் சொல்லக்கூடாது என்று சொன்ன செய்தியை சொல்லக்கூடாது. புரியுதா சொல்கிறது? உங்களுக்கு அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம், உங்களோட நெருங்கிய நண்பராக இருக்கலாம், அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் என்று நீங்கள் உறுதியாக நம்பினாலும், அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் என்று உறுதியாக நம்பினாலும் அவர் உங்கள்கிட்ட எப்படி சொல்லியிருக்கிறாரு? இதை யார்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். புரியுதா அவன் சொல்கிறது? எனவே சில நேரங்களில் சில நன்மைகள், மஸ்லகத்துகள் இருக்கிறது. அதில் சில நன்மைகள் சொல்கிறதுலண்டா அந்த செய்தியை பொதுவாக சொல்லலாம். ஏதோ அவருக்கு அதில் நன்மை இருக்கிறது, நோக்கங்கள் அந்த அடிப்படையை வைத்து வேறுபடும். ஆனால் இங்கே வந்து மிக முக்கியமானது என்ன செய்ய வேண்டும், அதாவது இவ்வாறான இரகசியங்களை பேண வேண்டும். இரகசியங்களை பேணுதல் என்பது அது ஈமா அமானிதம் என்றால் எதில் உள்ளது? அது ஈமானில் உள்ளது. அமானிதம் என்பது எதில் உள்ளது? ஈமானில் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்களில் நாம் இந்த அமானிதத்துடைய முக்கியத்துவத்தை காணுகின்ற செய்திகளாக பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். பல செய்திகள் இதிலே வருகின்றன. அதேபோன்று நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் நபித்தோழர்களுடைய வாழ்விலும் நிறைய செய்திகள், நிறைய முன்மாதிரிகள் இதில் நமக்கு கிடைக்கின்றன. அதில் பாருங்க, அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கும்போது, சொல்லுவாங்க மரணிப்பதற்கு ஒரு சில நாட்கள் இருக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை சொல்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அழைத்து வருமாறு செய்தி அனுப்புகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வராங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க நடப்பாங்கன்னா யாரை மாதிரி தான் நடப்பாங்க? ரசூலுல்லாஹ்ங்களை போனது அவங்க நட இருக்கும். அது அவங்க நடப்பதை பார்த்தா யார் நினைப்பாங்க? ரசூலுல்லாஹ்ங்க நடப்பதை போன்று இருக்கும், அப்படி நடப்பாங்க. அவங்க நடை அவ்வாறு அமைந்திருந்தது. இப்போ ரசூலுல்லாஹ்ங்க அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்படி தனது மகள் வந்தவுடன் மர்ஹபன் பி இப்னதி என்று வரவேற்றார்கள். தனது மகளை, என் அருமை மகளே என்று என்ன செஞ்சாங்க, தனது மகளை அன்போடு வரவேற்றார்கள். வரவேற்று தனது வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம் அவர்களை அமர வைத்தார்கள். யார? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அமர வைத்தார்கள். அமர வைத்து அவங்கள்ட்ட ஏதோ ரகசியமாக சொன்னார்கள். அவங்கள்ட்ட ஏதோ ரகசியமாக நபி அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர்கள் கடுமையாக அழுதார்கள். யார் அழுறாங்க? ஃபாத்திமா வந்து மிக கடுமையாக அழுதார்கள் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. அதன் பிறகு ரசூலுல்லாஹ்ங்க ஒரு ரகசியம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட மற்றும் ஒரு ரகசியத்தை சொல்கின்ற போது அவர்கள் சிரித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? சிரிக்கிறாங்க. அப்போ இந்த ரகசியத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கின்ற போது, கேட்ட நேரத்தில் அவங்க அதை சொல்லலை, அதை என்ன செய்யலை. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ரகசியம் என்று என்ன செய்யலை, தனது தந்தை கூறிய ரகசியம் என்று அவர்கள் அதை வெளிப்படுத்தவில்லை, சொல்லவில்லை. புரியுதா அவங்க சொல்கிறது? பெண்கள் வந்து ரகசியத்தை மறைக்கிறன்றது சாதாரண விஷயம் இல்லை, அப்படிதானே? பெண்கள் ரகசியத்தை மறைக்கிறன்றது சாதாரண விஷயமா? ஆ, அது பெரிய விஷயம். புரியுதா? ஒரு செய்தியை என்ன செய்யுது, ஊருக்குள்ளே போகணும்னா யார் ஒருத்தரை சொன்னால்
போதும், செய்தி போய் சேர்ந்துன்ற அளவுக்கு இருக்குது இப்போ. அப்போ பெண்கள் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ரகசியத்தை சொல்லவில்லை. புரியுதா? இப்போ ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு, நபியுடைய மௌத்துக்கு பிறகு அந்த ரகசியத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. எனவே இதிலிருந்து மரணத்துக்கு பிறகு ரகசியத்தை வெளிப்படுத்தலாமா என்று சொன்னால், அந்த ரகசியத்தை பொறுத்து அது இருக்குது. வெளிப்படுத்த முடியுமானதாக இருந்தால் என்ன செய்யலாம், வெளிப்படுத்தினா இல்லை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்த கூடாது. ஏன்னா நான் பின்னாடி இன்னொரு செய்தி வரும், அதில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அப்போ எனவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ எனவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இப்போ நான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரணப்படுக்கையில் இருக்கும்போது என்னிடம் கூறிய ரகசியம் என்னவென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இரவிலும் வந்து அந்த குர்ஆனை வந்து எடுத்து காட்டுவாங்க. இல்லைங்களா? அப்போ இந்த வருடம் இரண்டு முறை இது நிகழ்ந்தது, இரண்டு முறையாக அது நிகழ்ந்தது. எனவே இது வந்து வளமைக்கு மாற்றமாக நிகழ்ந்த காரணத்தால் எனது அஜல் நெருங்கிவிட்டது, நான் எனது மவுத்து நெருங்கிவிட்டது என்பதைத்தான் நான் இதன் மூலம் உணர்கிறேன் என்று யார்கிட்ட சொல்கிறாங்க, தனது அருமை மகளிடம் சொல்கிறார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொண்டு பொறுமையாக இருங்கள், அல்லாஹை பயந்து பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது நான் அழுதேன். செய்தாங்க, நான் அழுது விட்டேன். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனது குடும்பத்தினரில் முதலில் என்னை வந்து சேரக்கூடியவர்கள் நீங்கள்தான் என்று சொன்னார்கள். அப்போதும் நான் அழுதேன். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே என்று அழைத்து, அதாவது நீங்கள் சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பதை பொருந்தி கொள்ளவில்லையா என்று சொன்னபோது நான் சிரித்தேன் என்று சொன்னார்கள். இது புகாரில 2647 எண்ணில் வரக்கூடிய செய்தி. அப்போ எனவே நறுமை சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த சிறப்பு அடைந்தாங்கண்டா, அவங்க அவ்வளோ அல்லாஹ்வுடைய தீனுக்கு மார்க்கத்துக்கு தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்த ஒரு பெண்ணாக அவர்கள் விளங்கினார்கள், திகழ்ந்தார்கள். எனவே ரசூல்லா அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு ரசூல்லாவுடைய குடும்பத்தினரில் முதலில் மரணித்தது யார் தான், ஃபாத்திமா ரலியல்லாஹு, சுமார் ஒரு 6 மாதங்களுக்குள்ளே அவர்களுடைய மௌத்து நிகழ்ந்தது என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ரகசியத்தை அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்துக்கு பிறகு இதை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் இந்த செய்தியில் பார்க்கின்றோம். எனவே இந்த செய்திகளை பொறுத்தவரையில், அந்த ரகசியங்களை பொறுத்தவரை, அது என்னது நல்ல விஷயங்களாக அது இருக்கின்றது. அந்த ரகசியத்தை நாம் பார்க்கின்ற போது அதை வெளிப்படுத்தலாம் என்பதை நாம் அதன் மூலம் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அதே நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளராக இருந்த நபித்தோழர் எந்த சஹாபி, யாரு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். புரியுதா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தி முஸ்லீமில் 6533 வருகிறது. அதாவது நான் பிள்ளைகள் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறேன். யார் சொல்கிறாங்க, அனஸ் சொல்கிறாங்க, நான் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்ற போது நபி அவர்கள் வந்து எங்களுக்கு சலாம் சொன்னாங்க. நபி அவங்க என்ன செய்வாங்க, சிறுவர்களுக்கு சலாம் சொல்வார். சிறுவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பி வைத்தார்கள். என்னை அழைத்து ஒரு தேவைக்காக என்னை அனுப்பி வைத்தான். அவ்வாறு நான் அந்த தேவைக்காக சென்று வீட்டுக்கு வந்து தாமதமாகத்தான் சென்றேன், வீட்டுக்கு நான் தாமதமாகத்தான் சென்றேன். அப்போது எனது தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. வழமையாக போகிற டைமை விட லேட்டாக போகிறார் வீட்டுக்கு, யார், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ கேட்குறாங்க, என்ன நீங்கள் இன்றைக்கு வழமைக்கு மாற்றமாக தாமதமாக வருகிறீர்கள். இப்போ வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பினார்கள், ஒரு தேவைக்காக, அவங்களோட ஒரு தேவைக்காக என்னை அனுப்பினார்கள், அதனால் தாமதமாகிவிட்டது, அதனால் தாமதமாகிவிட்டது. அப்போது அவங்களோட தாயார் கேட்குறாங்க,
மகன்கிட்ட கேட்குறாங்க, அந்த விடயம் என்ன, என்ன தேவைக்காக ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க என்று கேட்கும்போது சொல்கிறாங்க, இன்னஹா சிர்ரும். பாருங்கள், சிறுவர் சிறுவராக இருக்கு அனசன எப்படி சொல்கிறாங்க, அது ரகசியம். பாருங்கள் எவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க, எவ்வளோ பொறுப்போடு இருந்திருக்கிறார்கள். இன்று அந்த பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குதா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ எனவே அவர் சொல்கிறாரு, இன்னஹா சிர்ரும், அது ஒரு இரகசியம் என்று சொல்லிவிட்டு, அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய மாணவர்களில் மிகச்சிறந்த ஒரு மாணவர் தான் அதில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் வரக்கூடிய சாபித் என்று சொல்லக்கூடியவர் ரஹிமுல்லா அவர்கள். எனவே அவங்க மிக அவங்களுக்கு மிக நெருக்கமானவங்கன்றதை இதில் பார்க்கலாம், இதே செய்தியில் பார்க்கலாம். அவங்க சொல்கிறாங்க, அந்த சாபித்தை பார்த்து சொல்கிறார்கள், உண்மையில் அந்த ரகசியத்தை நான் சொல்வதாக இருந்தால் அதை நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன் என்று சொல்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் என்று அவங்கள பார்த்து சொன்னாங்கன்றதை பார்க்குறோம். எனவே மௌத்துக்கு பிறகு என்ன செய்யலை, அவங்க அதை வெளிப்படுத்தவில்லை. அது அந்த என்ன, எனவே ஒருத்தர் மரணித்த பிறகு வெளிப்படுத்தலாம் என்று நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது, புரியுது? ஆரம்பத்தில் ஃபாத்திமாவோட அந்த செய்தியை மாதிரி அப்படியும் அல்ல. எனவே அந்த அந்த ரகசியத்தை பொறுத்து இருக்கிறது. இப்போ இதில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களில், அதாவது இது மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு சட்டமோ விடயமோ அல்ல அப்படின்னு தான் என்ன செஞ்சுருப்பாங்க அனுசரிச்சவங்க, அப்படியான விஷயங்களை பிற்காலத்தில் மௌத்துடைய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சில இவ்வளோ காலம் நான் அதை சொல்லாமல் இருந்தேன், அதை நான் இப்போது சொல்கிறேன் என்று மார்க்க விடயங்களாக இருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, மௌத்துடைய நேரத்தில் சொன்ன செய்திகளும் உண்டு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இதனுடைய இதை நபித்தோழர்கள் எவ்வளவு பேணி இருக்கிறாங்க. இது அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை பாருங்கள். புகாரில் வர செய்தியில் இப்போ அவங்கள தயார் கேட்குறாங்களா இல்லையா, யார் தயார், அனசனோட தயார், என்ன பேர் அவங்கள, உம்மு சுலைம் ரலியல்லாஹு வந்து கேட்குறாங்க, அது என்ன ரகசியம்னு கேட்டாங்க தானே. அப்போ மகான் என்ன சொன்னார் தாய்க்கு, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அவங்களோட சம்மந்தம், அவங்களுடைய ஒரு ரகசியம். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இதை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது, தாயுடைய உபதேசம், தாயுடைய உபதேசம் மகனுக்கு என்ன, இதை நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்றும் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இன்னொரு செய்தியை பாருங்கள், இந்த வரலாற்று செய்தியும் ஒரு அழகான செய்தி, இந்த வரலாற்று செய்தியும் ஒரு அழகான செய்தி. இந்த செய்தி எங்கே வருதுன்னா, புகாரியில் 4005 எல்ல வருது, புகாரியில் 4005 எல்ல வருது. அதாவது உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹுடைய மகளார் வந்து யார், ஹப்சா ரலியல்லாஹு அவங்க. ஹப்சா ரலியல்லாஹுடைய கணவர் என்ன செய்கிறாரு, ஒரு போரில் வந்து அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அவங்களோட பேர் வந்து ஹுனைஸ் இபுனு ஹுதாஃபா அஸ் சஹமி ரலியல்லாஹு அவர்கள். அவங்க வந்து பத்ரில் வந்து கலந்து கொண்டவர்கள், பத்ரில் கலந்து கொண்டவங்க, தூஃபிய பில் மதீனா, மதீனாவில் மரணிக்கிறார் என்று தான் வருது, ஷஹீதுன்னு வரல, மதீனாவில் அவர் என்ன செய்கிறார், மரணிக்கிறார், தூஃபிய பில் மதீனான ஹதீஸில் வாசகம் வருது. இப்படி மரணித்த பிறகு தனது மகளுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு, மகளுடைய இத்தா காலம் முடிந்த பிறகு உமர் ரலியல்லாஹு வந்து யாரை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உஸ்மான் ரலியல்லாஹுவை சந்திக்கிறான், உஸ்மான் ரலியல்லாஹுவை சந்திக்கிறான். அவர்களை சந்தித்து சொல்கிறாங்க, அதாவது எனது மகளை உங்களுக்கு நான் மனமுடித்து தருகிறேன், நீங்கள் விரும்புகிறீங்களா, நீங்கள் விரும்பினா எனது மகளை ஹப்சாவை நான் உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன் என்று சொல்லி சொல்கிறான். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் டைம் தாங்க, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் என்ன செய்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை அதை பற்றி சொல்லுகிறேன் என்று அவங்க அவகாசம் கேட்குறான். அப்போ அதுக்கு பிறகு சில நாட்கள் கழிகிறது, கழிந்த பிறகு மறுபடியும் சந்திக்கிறாங்க, சந்தித்த நேரத்தில் கேட்குறாங்க. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, இப்போது எனக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு யோசனை இல்லை, சரிஞ்சா இப்போது ஒரு ஒரு விருப்பம் திட்டம் இல்லை என்று சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க, புரியுதா? சொன்ன பிறகு அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போகிறாங்க, யார், உமர் ரலியல்லாஹு போகிறாங்க, போய் என்ன செய்கிறாங்க, எனது மகளை நான் உங்களுக்கு மனமுடித்து தருகிறேன், நீங்கள் விரும்பினான்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்குறான். அவங்கள்ட்ட போய் கேட்டவுடன் அவங்க வந்து எதுவுமே சொல்லலை, என்ன செஞ்சுறாங்க, எதுவுமே சொல்லலை. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னார்,
இப்போது அவாசம் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அபூபக்கர் அவங்க எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்போ உமர் என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது. ஏன்னா உஸ்மான் ரதியா ஏதாவது பதில்னு சொன்னார், இவர் என்ன செய்யலை, எந்த பதிலும் சொல்லலை. இது அவளுக்கு மிக வருத்தமாக இருந்துச்சு. அப்போ எதுவுமே சொல்லலை. அப்போ இவ்வாறு இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்ங்களே கேட்குறாங்க உமர் ரதியா அவங்கள்ட்ட, நான் வந்து உங்களது மகனை, அதாவது உங்களுடைய மகள் ஹப்சாவை நான் மனம் முடித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறான். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகவே இல்லை. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதா? அவங்க யார்கிட்ட போனாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, அபூபக்கர் போனாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவங்க போகல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? மனம் முடித்து கொடுத்தார்கள். இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறான். சந்தித்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வந்து உங்களோட மகள் ஹப்சாவை முடிக்கிறீங்களா, மனம் முடித்து கொள்கிறீங்களான்னு கேட்டீங்க, நான் எதுவும் சொல்லலை, அது உங்களுக்கு வருத்தமாக இருந்திருக்கும், அது உங்களுக்கு வருத்தமாக கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ சொல்கிறாங்க, ஆம், அது எனக்கு உள்ளத்தில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திச்சு. அப்போ சொல்கிறாங்க, அதாவது நான் எதுவும் சொல்லாமல் இருந்ததற்குரிய காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு உங்களுடைய மகளை முடிப்பதற்கான ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதை ரசூல்லாங்க சொல்லியிருந்தாங்க, அது ரசூல்லாவுடைய ஒரு ரகசியம், அது ரகசியமாக என்னிடம் உள்ள செய்தி அது. அப்போ எனவே அதனால தான் நான் எதையும் என்ன செய்யலை, எதையும் சொல்லலை. புரியுதா சொல்கிறது? இப்போ எதையும் சொல்லாமல் நான் மௌனமாக இருந்தது அதற்காகத்தான். நபி அவங்க மனம் முடிக்கலைன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், மனம் முடித்திருப்பேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ இப்போ இவ்வாறாக இரகசியத்தை பேணுகின்ற விஷயத்தில் நபித்தோழர்கள் செயல்பட்டார்கள் என்பதற்கு இந்த செய்தியும் ஒரு பெரும் சான்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெரிய அருமையான சகோதரர்களே, அப்போ இரகசியத்துடைய விஷயத்தில் நாம் மிக ஒரு கவனம் எடுக்க வேண்டும், ஒரு கூடுதல் கவனம் இருக்க வேண்டும், ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது. புரியுதா சொல்கிறது? அதாவது நமக்கு ஒருத்தர் ஒரு செய்தியை இரகசியமாக சொல்லிவிட்டார் என்றால் அந்த செய்தியில் நாங்கள் இரகசியத்தை பேண வேண்டும். புரியுதா சொல்கிறது? அப்போ எனவே அவர் வந்து சில நேரங்கள் நிபந்தனை போட்டிருப்பார், இது வரைக்கும் நீங்கள் இந்த ரகசியம் இதை பேண வேணும், இதுக்கு பிறகு இந்த விஷயம் நடந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம், அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அது அவற்றை நாங்கள் பேணிக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக இரகசியம் என்று வருகின்ற போது அதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மிக நாம் ஒரு பேணுதலான ஒரு நிலை காணப்பட வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா இரகசியத்தை என்ன செய்வாங்க, இப்படியா போட்டு எடுக்கிறது கூட பார்ப்பாங்க. என்ன செய்வாங்க? இரகசியத்தை என்ன செய்கிறது? போட்டு எடுக்கிறது. புரியுதா அவங்க சொல்கிறது? கொஞ்சம் இல்லை, போட்டால் கூடுதலாக என்ன செய்யும், கிடைக்கிற மாதிரி உள்ளது இருக்கே, அப்படி சிலவங்க இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ரசூலாங்க சொல்கிறாங்க, அவங்களோட காதுகளில் என்ன செய்யப்படும், ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படுமன்றான், அப்படி தண்டிக்கப்படுவாங்க. வறுமையில் சாதாரண விஷயம் அல்ல. அவங்க யார் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ரெண்டு பேர் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது விருப்பம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிறது, இருந்து கொண்டு அதை ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறது. இரகசியங்களை என்ன செய்கிறது, ஒட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள் கடுமையாக எச்சரிக்கப்படும். சிலவங்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, சிலவங்களோட ஒரு ஃபோன்கள் எடுத்து அவசரமாக என்ன செய்கிறது பார்க்குறது இதெல்லாம் கூடாது, அது அவங்களோட தனிப்பட்ட விடயங்கள் அதில் இருக்கும். சிலவங்க இப்படி தனிப்பட்ட விஷயங்களை தேடுறதுல என்ன செய்கிற ஆர்வம் காட்டுறது, அது அப்போ அது வந்து என்னது, அது அவங்க அது ஒரு கூடாத விஷயம். சிலவங்கள்ட்ட அப்படியான சில தவறான பழக்கங்கள் இருக்கின்றன. இப்போ ரகசியங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம், ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஒரு வீட்டில் நாங்கள் எந்த இடத்துல அமர்றது என்பது மிக முக்கியமானது. புரியுதா? ஒரு வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், ஒரு வீட்டில் நாங்கள் எங்கு அமர்வது, அந்த உள்ளே உள்ள விஷயங்கள் தெரியல, அமைப்பில் நாங்கள் அமரக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த மிகப்பெரிய ஒழுக்கங்கள், மகத்தான ஒழுக்கங்கள். ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது ஒருவன் வந்து அனுமதி இல்லாமல் தனது பார்வை என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ளே செலுத்தினால் அந்த பார்வையை வந்து அந்த கண்கள் என்ன செய்யப்படுது, குத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டாலும் அதுக்கு பழிக்கு பழி வாங்குகிற சட்டம் கிடையாது. ஏன்னா மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான், மூக்குக்கு மூக்கு, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணுன்னு குர்ஆன் அல்லாஹ்வுத்தால சொல்கிறான். அப்போ இந்த சட்டம் இங்கு நடைமுறைப்படுத்தப்படாது. ஏன்? அவன் அனுமதின்றி என்ன செய்திருக்கிறான், தனது பார்வை அந்த வீட்டுக்குள்ளே செலுத்தி இருக்கிறான். புரியுது அவன் சொல்கிறது? அந்த கண்கள் நோண்டப்பட்டாலும் அதுக்கு என்ன கிடையாது, பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டம் கிடையாது. ஏன் சொல்லுவாங்க, சொல்கிறாங்க அனுமதி என்பதே கண்களுக்கு தான். இது உள்ள எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் அனுமதி கேட்குறது. புரியுது அவன் சொல்கிறது? வெளியிருந்து உள்ளே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறது, அஸ்ஸலாமு அலைக்கும், இது கூடாது. அனுமதி என்பது எதுக்கு தான், கண்களுக்கு.
புரியுது அவன் சொல்கிறது. அப்படி ரசூலுல்லாங்க அவ்வளோ அற்புதமான ஒழுக்கங்களை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், மிக மோசமான ஒரு மனிதனை பற்றி ரசூலுல்லாங்க சொல்கிறான். மிக மோசமான ஒரு மனிதன், இந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. இது புகாரியில் 6059வது ஹதீஸ். இந்த செய்தியை வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது சமுதாயத்தில் உம்மத்தில் அனைவருக்கும் மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிரீன்களை தவிர. முஜாஹிரீன்கள் என்றால் யார் ரசூலுல்லாஹ் சொல்கிறான்? முஜாஹிரீன்களுக்கு தவிர, முஜாஹிரீன்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்றான். சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடையாது. எனவே அங்கு முஜாஹிரீன்கள் யார் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இரவிலே பாவத்தை செய்கிறான். இரவில் என்ன செய்கிறான்? பாவத்தை செய்கிறான். அது எந்த வடிவான பாவமாக இருக்கலாம்? பாவத்தை அவன் செய்துவிட்டு காலையில் என்ன செய்கிறான்? அதை தனது நண்பர்களோடு பெருமையாக பேசுகிறான். அது பெருமையாக என்ன செய்கிறான்? வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறான், அல்லது அங்கே ஷேர் பண்ணுறான், இங்கே ஷேர் பண்ண வைங்க, இதெல்லாம் அதில் வரும். அப்போ எனவே இப்படி, அதாவது அவன் இரவில் செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்திருக்க, அதான் நினைச்சா வெளிப்படுத்தியிருக்கலாமா இல்லையா? அவனை இழிவுபடுத்தியிருக்கலாம், கேவலப்படுத்தியிருக்கலாம், வெளிப்படுத்தியிருக்கலாம். அல்லாஹ் அதை மறைத்திருக்க அவன் என்ன செய்கிறான்? அதை வெளிப்படுத்துகிறான். இவனுக்கு மன்னிப்பு கிடையாதுன்றான். பார்த்தீங்களா? அதாவது பாவத்தை வந்து அவன் இரவில் மறைமுகமாக ஒரு பாவத்தை செய்துட்டு அதை என்ன செய்கிறான்? வெளி பக காலை நேரத்தில் அதை ஏதோ ஒரு பெருமை மாதிரி பேசுகிறானா இல்லையா? அன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா செல்வாங்களே? பாவங்களை எப்படி பேசுகிறான்? பெருமையாக பேசுகிறான். அடுத்தவனை ஏமாற்றியதை பெருமையாக பேசுகிறான், அடுத்தவனை ஏமாற்றியதை பெருமையாக பேசுகிறான். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே இவ்வாறு அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்துவானாக இருந்தால் அவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அப்போ நாங்கள் மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது, மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. நமது நெருங்கிய நண்பர்கள், அந்த நண்பர்கள் வட்டத்தில் நான் சொல்கிறேன்லாம் கிடையாது. இங்கே அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை என்ன செய்யக்கூடாது? ஒருவன் வெளிப்படுத்த கூடாது. அவ்வாறு வெளிப்படுத்துவானாக இருந்தால் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயங்களில், நாளை மறுமையுடைய நாளில், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு ரகசியத்தை பற்றிய செய்தி ஹதீஸிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்கண்டா? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறான். நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா ஒரு மூமினை எப்படியெல்லாம், அதாவது கண்ணியப்படுத்துவான், ஒரு மூமினை அல்லாஹ் இழிவுக்குள்ளாக்க மாட்டான் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஒரு பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்குறார். சஃபான் இப்னு முஹ்ரிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி சொல்கிறார். நாங்கள் அவருடைய கையை பிடிச்சி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் குறுக்க வந்து என்ன செய்கிறாரு? இந்த கேள்வியை வந்து கேட்குறார். இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாங்க. சஃபான் இப்னு முஹ்ரிஸ் அல் மாசினி என்று சொல்லக்கூடிய தாபி ரஹிமுல்லாங்க சொல்கிறாங்க. அவ்வாறு நாங்கள் பேசிக்கொண்டு செல்கின்ற போது ஒருவர் வந்து என்ன கேட்குறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் பேசக்கூடிய ரகசியத்தை பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க. கேட்கும்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆம் எனக்கு தெரியும், அல்லாஹு தஆலா என்ன அந்த மூமினை தனக்கு நெருக்கமாக அல்லாஹ் அழைத்து ஒரு திரையை அல்லாஹ் போடுவான். என்ன செய்வான்? அல்லாஹ் ஒரு திரையை போட்டு அவனை ரகசியமாக அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லும்போது எப்படி சொல்கிறான்? நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் நபிமார்களையும் மூமின்களையும் கேவலப்படுத்த மாட்டான், இழிவாக்க மாட்டான். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரகசியத்துக்கு நிறைய சம்மந்தப்பட்டவங்க யார்? ரகசியம் பேசுகிறதுல யார்? முனாஃபிக்குகள். யார்? நயவஞ்சகர்கள். முனாஃபிக்குகள் தான் என்ன செய்தார்கள்? இந்த வேலையை நிறைய பார்த்தார்கள். புரியுதா சொல்கிறது? அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக சதி செய்வது, இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்வது, இப்படி ரகசியம் பேசி உகதில் பார்த்தீங்கன்னா வந்ததில் 300 பேர் கலந்து போகிறான் முனாஃபிக்குகள். அவர்கள் ரகசியமாக பேசி இவ்வாறு செய்யக்கூடிய சதிகள், அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை சொல்கிறான். இவர்களுடைய
இந்த இவர்கள் தடுத்திருந்தும் என்ன செய்யறாங்க, இவ்வாறு ரகசியம் பேசுகிறார்கள். எதற்காக? மூமின்களை கவலைக்குள்ள ஆழ்த்துவதுதான் இதில் இதில் வந்து சைத்தானுக்குரிய விருப்பம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். இப்போ முனாஃபிக்கள் இப்படி பேசுகிறாங்கன்னா சைத்தான் என்ன செய்ய, அவர்களை வைத்து யாருக்குள்ளே கவலை ஏற்படுத்தினான், மூமின்களுக்குள் கவலை ஏற்படுத்தினாலும் அதை என்ன செய்ய முடியாது, அந்த மூமின்களை எதுவும் செய்யாது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இந்த தீய பண்பு அவர்களிடம் காணப்பட்டது, இந்த மோசமான பண்பு காணப்பட்டது. அதனால தான் நாளை மறுமையில் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள், கேவலப்படுத்தப்படுவார்கள் முனாஃபிக்கள். புரியுதா சொல்றது, அவங்க இழிவுபடுத்தப்படுகின்ற நிறைய இடங்கள் மறுமையில் இருக்கிறது, அதை நாங்கள் தனித்தலைப்பாக பேச வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அப்ப மூமின்கள், அப்ப அல்லாஹு தஆலா ஒரு மூமினை இவ்வாறு திரை போட்டு விசாரிப்பான், என்ன கேள்வி கேட்பான், அத்தஅரிஃபு தன்ப கதா வ கதா, நீ இன்னின்ன பாவத்தை செய்த அது உனக்கு தெரியுமா, அதை எப்படி கேட்பான், நீ உலகத்தில் இன்னின்ன பாவங்களை எல்லாம் செய்தாயே அது உனக்கு தெரியுமா, அவன் சொல்லுவான், ஆம் யா அல்லாஹ் எனக்கு தெரியும். இப்படி ஒவ்வொரு பாவமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டே வருவான், இன்ன பாவம் இன்ன பாவம் இன்ன பாவம், இப்படி என்ன ஒவ்வொரு பாவமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டே வருவான். இவ்வாறு வருகின்ற போது அவனுக்குள்ள என்ன சிந்தனை உருவாகும்டா அந்த மூமினுடைய உள்ளத்தில், அதாவது நான் அழிந்து விட்டேன், நான் என்ன செய்து விட்டேன், அழிந்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், நீ செய்த அங்க பாவங்களை ஒவ்வொன்றாக இந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம் என்று இவ்வாறு கேட்டுக்கொண்டு வருகின்ற போது அவன் முடிவு செய்கிறான், நான் என்ன செய்து விட்டேன், அழிந்து விட்டேன். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், பாருங்க, சதர் துஹா அலைக்க ஃபித்துன்யா, இது முக்கியமான இடம் பாருங்க, சதர் துஹா அலைக்க ஃபித்துன்யா, நான் உனது இந்த பாவத்தை உலகத்தில் மறைத்திருந்தேன். பாருங்க, நாங்கள் ஆரம்பத்தில் படித்தோம் என்ன, யாருக்கு மன்னிப்பு படித்தோம், பாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், அப்படி தானே. இப்போ நாங்கள்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் மனிதர்கின்ற வகையில் நிறைய பாவங்கள் செய்தவர்கள், அல்லாஹ் நமது பாவங்களை எல்லாம் மறைத்திருக்கிறான், நமது பாவங்களை என்ன செய்திருக்கிறான், மறைத்திருக்கிறான், அப்படி தானே. இந்த பாவங்கள் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் நமக்கு மனைவிக்கு முன்னால் போய் உட்கார முடியுமா, பிள்ளைகளுக்கு முன்னால் உட்கார முடியுமா, நண்பர்களுக்கு முன்னால் உட்கார முடியுமா, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் நமது பாவங்கள் என்ன செய்திருக்கிறான், மறைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று தான் சித்தீர், அல்லாஹ் யார், மறைப்பவன், அல்லாஹ் மறைப்பவன், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நிச்சயமாக அல்லாஹ் சித்தீர், அல்லாஹ் மறைப்பவன், யுஹிப்பு சித்ர, ஹதீஸ் எப்படி வருது, மறைப்பதை அவன் விரும்புகிறான், அல்லாஹ் மறைப்பதை என்ன செய்கிறான், விரும்புகிறான். அதனால தான் நாங்கள் முஸ்லீம்களுடைய குறைகளை மறைத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுடைய குறைகளை மறைப்பான். நாங்கள் முஸ்லீம்களுடைய குறைகளை மறைத்தால், இல்லைங்களா, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்கள் குறைகள், இப்போ மார்க்க ரீதியான விடயங்கள் அது வந்து தனியான விஷயம், இல்லைங்களா, மார்க்கத்துக்கு பாதிப்பு இழுக்கு அல்லது ஒரு பிறருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் அது தனியான விஷயம். நாங்கள் சொல்ல தனிப்பட்ட ஒருத்தருடைய குறைகள், தனிப்பட்ட ஒருவருடைய குறைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மறைப்பது என்பது மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய குறைகளை மறைப்பான். எனவே அல்லாஹ் மறைப்பவன், அவன் எதை விரும்புகிறான், மறைப்பதை சித்திரை விரும்புகிறான். அல்லாஹ் அங்கு சொல்லுவான், உலகத்தில் நான் உனது இந்த பாவங்களை மறைத்திருந்தேன், வான அஃபிருஹால கல்யோம், இன்று நான் அதை வெளிப்படுத்துவேன் நல்லா சொல்ல மாட்டான், இன்று நான் அதை என்ன செய்ய போகிறேன், வெளிப்படுத்த போறேன் சொல்ல போகிறான், மறைச்சு தான் எல்லாம் விசாரணையே செய்கிறான் திரையை போட்டு, வான அஃபிருஹால கல்யோம், இன்று நான் உனக்காக அந்த பாவங்களை மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ், நினச்சி பாருங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை, அந்த ரஹமத்துடைய விசாலத்தன்மையை. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த ரப்புக்கு அப்படிப்பட்ட ரஹ்மானுக்கு நாம் மாறு செய்வதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது புகாரியில் 2441வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, புரியுதாமல் சொல்கிறது. எனவே நாம் பிறருடைய குறைகளாக இருக்கலாம், ரகசியங்களாக இருக்கலாம், அவைகள் என்ன செய்யப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும். நறுமை சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒழுங்குகளில் மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒழுங்கு தான், மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் தான் என்ன, அதாவது நீங்கள் வந்து இப்போ ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, அதில் ஒருத்தரை கூப்பிடுறீங்க, ஒருத்தர் அழைச்சி நீங்கள் என்ன செய்யுங்க, அழைச்சி தனியாக ரகசியம் பேசுகிறீங்கன்னா ரசூலாங்க இது கூடாதுன்னு சொல்கிறான், இவ்வாறு பேசக்கூடாது. ஏன் ரசூலாங்க இதை தடுத்தாங்க என்று சொன்னால், அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும், அது கவலை ஏற்படுத்தும், அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும், என்ன கவலை வரும், சைத்தான் எப்படியான வசுவாசம் அவருக்குள்ளே போடுவான், ஆ என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க போல், என்னை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்க, எனக்கு தான் ஏதோ சதி செய்கிறாங்க போல் என்று சொல்லி என்ன செய்கிறது, இப்படியான ஒரு கவலை அவருக்கு வருமா இல்லையா. அப்போ எனவே இதனால் ரசூலுல்லாஹ் இதை தடுக்கிறான். இது புகாரியில் 6290 எண்ணில் வரக்கூடிய செய்தி.
அதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களோடு மக்கள் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் பேசலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கிறாங்க, பேசிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா நீங்கள் ஒருத்தர் அழைச்சி பேசுறதுல தப்பு கிடையாது. ஆனால் ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கொண்டிருக்கின்ற போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதில் ஒருத்தரை மட்டும் தனியாக எடுத்து ரகசியம் பேசக்கூடாது. இதில் சொல்லாங்க தடுக்கிறாங்க, ஏனென்றால் அது அவரது உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கவனிங்க, 4வது அத்தியாயம் 114வது வசனம், லா ஹைர ஃபி கஸீரின் மின் நஜ்வாஹும், அவங்க பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் நன்மை கிடையாது, எந்த நன்மையும் இல்லை. ரகசியங்கள் பெரும்பாலும் எடுத்தீங்கன்னா என்னதான், அடுத்தவங்களை பற்றி தான் பெரும்பாலும் இருக்குது, நன்மைகள் நல்ல விஷயங்கள் இருக்காது. நல்லா சொல்கிறேன், என்ன பெரும்பாலாக ரகசியங்கள் என்ன கிடையாது, நன்மை கிடையாது. ஆனால் மூன்று விஷயங்களை சொல்கிறோம், அதில் மூன்று விடயங்களை தவிர. அதில் ஒன்று என்ன, இல்லாமன் அமர பி சதக்கா, என்ன சதக்காவை ஏவுகிறார். என்ன செய்கிறாரு, ஒருத்தர் சொல்ல ரகசியமாக, அவர் கஷ்டமாக இருக்கிறாரு, சிரமத்திலிருக்கு, அவருக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று ரகசியமாக சொல்கிறார். புரியுதா, எல்லாத்துக்கும் முன்னே சொன்னால் அவருடைய கௌரவத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்போ எனவே என்ன செய்கிறது, ரகசியமாக, அவர் உண்மையில் கஷ்டத்தில் உள்ளவர் தான், அவர் தேவையோடு உள்ளவர் தான், அவருக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்று ரகசியமாக சொல்கிறார். ரகசியமாக ஒரு பரிந்து, இது வந்து என்ன, இது நல்ல விஷயம். இல்லாமன் அமர பி சதக்கா, இல்லைங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக பேசுகிறேன், என்னது கொடுத்துடாதீங்க, என்ன செய்ய கொடுக்குறோன்னு கொடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க, ரகசியத்தை பேசி. அடுத்து என்ன, அவ் இஸ்லாஹிம் பைன் நாஸ், என்ன என்ன செய்கிறது, ரெண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை உருவாக்குறீங்க, மக்களுக்கு மத்தியில் இணக்கம், அவங்க பிளவுபட்டிருக்கிறாங்க, இல்லைங்களா, அந்த உள்ளங்கள் பிணங்கி கொண்டிருக்கிறது, அது கணவன் மனைவியாக இருக்கலாம், தந்தை பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் பிள்ளைகளாக இருக்கலாம், அது உறவுகளாக இருக்கலாம், அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறது, இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக ரகசியம் பேசுறது, இதுக்கு அனுமதி இருக்குது, இதை ஹைரன் அல்லா இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்யறது, ரகசியம் பேசுறது. இன்றைக்கு பேசினா வில்லங்கம் தான், என்ன அங்கே பிரிவு தான் ஏற்படுத்தலாம், ரகசியத்தை பேசி என்ன செய்யறது, அங்கே வில்லங்கத்தை உருவாக்குறது, பிளவை ஏற்படுத்துறது, இது கூடாது. என்னதுக்கு பேசலாம், ரெண்டு பேருக்கு மத்தியில், ரெண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக என்று அல்லாஹு தஆலா. அடுத்து அவ் அதில் வந்து முதலாவது சதக்கா, ரெண்டாவது மஅரூஃப், என்ன நல்ல விஷயங்கள், நன்மை ஏவக்கூடிய நல்ல விஷயங்களில் என்ன செய்யறது, ரகசியம் பேசுறது. சிலவங்க சில தவறுகளை செய்வாங்க, அதை பகிரங்கமாக நாங்கள் திருத்தாமல் என்ன செய்யறது, அவங்களுக்கு ரகசியமாக நாகரீகமாக திருத்தி கொடுக்குறது. புரியுது அவங்க சொல்கிறது, இப்போ ரசூலுல்லாஹ் வந்து வாராங்க பள்ளிக்கு, இக்காமல் சொல்லப்பட்டுட்டு அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தரை மட்டும் அவங்கள்ட்ட ஏதோ சொல்லிட்டு வராங்க, அவங்கள்ட்ட மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஏதோ சொல்லிவிட்டு அப்படி வந்துட்டாங்க தொழுவிக்கிறதுக்கு. இப்போ தொழுக முடிஞ்சோன்னு சஹாபாக்கள் போய் அவன்கிட்ட கேட்குறாங்க, அந்த சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் ஏதோ அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு என்னென்று. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சுபஹான 4 ரகாத்தான்னு கேட்டாங்க, இல்லைங்களா, ஏன்னா இப்போ இக்காமல் சொல்லப்பட்ட பிறகு இதுதான் ஃபர்ல தான் தொழுவேன், இக்காமல் சொல்லப்பட்ட இது கிடையாது, சுன்னது கிடையாது, இக்காமல் சொல்லப்பட்ட இதுக்கு ஃபர்லுக்கு. அப்போ என்ன செய்யணும், அங்கே சுன்னது விட்டு ஃபர்லுக்கு போயிடுவேன். அப்போ அவர் இக்காமல் சொல்லப்பட்ட பிறகு என்ன செஞ்சுறாரு, தொழுது கொண்டிருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஏதோ சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சத்தமாக எல்லாம் சொல்லலை, அவருக்கு தான் சொன்னாங்க, அவருக்கு மட்டும்தான் அது கேட்குது. அதனால தான் தொழுக முடிஞ்சோன்னே சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்ன சொன்னாங்க, அப்போ சுபஹ 4 ரகாத்தான்னு கேட்டாங்க. அப்போ இது என்ன, நாகரீகமாக அதை திருத்தி கொடுக்குறது, இக்காமல் சொன்னால் என்ன செஞ்சிடணும், ஃபரதுக்கு போயிடணும், சுன்னத் தொழுக கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேர் எதிராக பார்க்கலாம், சுபஹ் ஜமாத்து நடக்கும் வந்து சுன்னத் தொழுவான், புரிஞ்சா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் எப்படி நிலைமை, சுபஹ் ஜமாத்து நடக்கும் அப்போ வந்து என்ன செய்யறது, சுன்னதை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ இது இந்த ஹதீஸுக்கு நேர் மாற்றமானது, சரிஞ்சா, சுன்னத்தை நீங்கள் என்ன செய்யலாம், ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு பிறகு தொழுது கொள்வதற்கு உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, சூரிய உதயத்துக்கு பிறகு தொழுவதற்கு ஹதீஸ்கள் ஆதாரம் அவகாசம் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்கள், இப்படி நாகரீகமாக நாம் என்ன செய்வது, தவறுகளை திருத்தி கொடுக்கக்கூடிய இந்த விடயங்கள், இப்படியான ஒரு இது வந்து என்ன, ஒரு ஒரு சிறந்த ஒரு பண்பாக இது இருக்க வேண்டும். என்ன செய்கிறது, எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், செல்வத்தை பாதுகாக்கிறது உள்ள கஷ்டம் எது, ரகசியத்தை பாதுகாக்கிறன்னு சொல்வார்கள், ரகசியத்தை பாதுகாப்பது. எனவே நமக்கு ஒரு இரகசியம் என்று சொல்லப்பட்டால், இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சொல் நமக்கு சொன்னால், இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சொன்னால், அதை சொல்கிறதால் அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு பாதிப்பு, அவரது கண்ணியத்துக்கு பாதிப்பு. அவர் இதை சொல்லக்கூடாது என்ற ஒரு சொன்ன விஷயமாக கூட அவருடைய கண்ணியத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அங்கே செய்யக்கூடாது, அவற்றை சொல்லக்கூடாது. அப்போ இரகசியங்களை நாங்கள் பேணுவது என்பது அமானிதத்தில் நின்றும் உள்ளது. எனவே
அமானிதம் என்பது ஈமானில் என்றும் உள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நன்மையான சகோதரர்கள், இந்த உயர்ந்த பண்பை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதேபோன்று பெண்கள் சகோதரிகள் தாய்மார்களும் இந்த பண்பை என்ன செய்ய வேண்டும், தங்களுக்குள் அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இந்த பண்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை இஸ்லாம் கூறக்கூடிய இவ்வாறான உயர்ந்த பண்புகளை எமது வாழ்வில் நாம் செயல்படுத்துவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.